நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும் நாளை ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் திருப்பூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவான மனைப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அருவி பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் யாரும் வரவேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் இடைவிடாமல் கனமழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. தொடர்ந்து இரவு முழுவதும் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பந்தலூரில் அதிகபட்சமாக 20.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முதுமலை புலிகள் காப்பகத்தின் மாயாராட்சி நடுவே அமைக்கப்பட்டுள்ள தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தால் மூழ்கியதால் உதகையிலிருந்து தெப்பக்காடு வழியாக கூடலூர், கர்நாடகா செல்லும் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது.